அனைவருக்கும் வணக்கம். நம்ம 11th ஸ்டாண்டர்டில் 3வது பாடம் தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாட்டில் தலைப்பு 3.5 இதிலிருந்து பார்க்க போகிறோம். ஆவர்த்தன பண்புகளில் காணப்படும் ஆவர்த்தன தொடர்பு, அதாவது தனிமங்களுடைய அணியன் அதிகரிக்கும் போது அவற்றின் எலக்ட்ரான் அமைப்பில் காணப்படும் ஆவர்த்தன தன்மையினை போல தனிமங்களின் இயர் மற்றும் வேதிப்பண்புகளிலும் ஆவர்த்தன தன்மை காணப்படுகிறது அப்படிங்கிறாங்க. அதாவது அணியன் அதிகரிக்கும் போது எலக்ட்ரான் அமைப்பில் வந்து மாறுபாடு இருக்கிறது போல் அவற்றின் இயற்பியல் மற்றும் வேதிப்பண்புகளிலும் ஆவர்த்தன பண்பு காணப்படுகிறது. அணியன் அதிகரிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய இயற்பியல் பண்புகள் வேதிப்பண்புகள்லையும் மாற்றங்கள் காணப்படுகிறது அப்படின்னு சொல்ல வராங்க. அதில் 5 ஆவர்த்தன பண்புகள் நம்ம கொடுத்துருக்காங்க. 1 அணுகாரம், 2 அயனியாரம், 3வது அயனியாக்கம் மென்தால்பி அல்லது அயனியாக்கம் ஆற்றல்னு சொல்லலாம், 4வது எலக்ட்ரான் ஆட்டம் அல்லது எலக்ட்ரான் ஏற்கும் மென்தால்பி, 5 எலக்ட்ரான் கவர்த்தன்மை. அடுத்து அணு ஆரம் 3.5.1. இதில் பேஜ் நம்பர் இதில் டைமை டச் பண்ணிட்டால் மாறிடும், அதனால் இந்த மாதிரி இருந்தது. அடுத்து 3.5.1 அணு ஆரம். அணு ஆரம்னா என்ன வரையறை அப்படின்னா, அணுக்கருவின் மையத்திற்கும் இணைதிரை எலக்ட்ரான் உள்ள வெளிக்கூட்டிற்கும் இடையேயான தூரம்தான் அணு ஆரம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு அணு இருக்குன்னா அதனுடைய உட்கருவினுடைய மையத்திலிருந்து கடைசி எலக்ட்ரான் எந்த கூட்டில் இருக்குதோ அது வரைக்கும் உள்ள தொலைவு தான் அணு ஆரம் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு முக்கியமான க்வெஸ்சன். இது ஒரு தனித்த சாதாரண ஒரு அணுவினுடைய ஒரு சிங்கிள் ஆட்டத்தினுடைய அணு ஆரத்தை நம்மளால் நேரடியாக கண்டுபிடிக்க முடியாது. மந்த வாயுக்களை தவிர்த்து மற்ற அணுக்களுக்கெல்லாம், ஏன்னா மந்த வாயுக்கள் வந்து பார்த்திங்கன்னா சகப்பிணைப்பு அயனிப்பிணைப்பு இந்த மாதிரி கிடையாது. ஸோ அதனால் அது என்ன ஆகும் அப்படின்னா தனித்து தான் இருக்கும். மற்ற அணுக்களுக்கு எல்லாமே அதனுடைய அணு ஆரத்தை நம்ம சகப்பிணைப்பு ஆரம் அல்லது உலோக ஆரமாக குறிப்பிடுறோம். இப்போ தனித்த ஒரு அணு ஆரம்னா இந்த மாதிரி படம் 3.1 அதில் இருக்க அணு ஆரம்னு இருக்குல்ல இது போல் இருக்கும். அதாவது இதில் பார்த்தீங்க அப்படின்னா உட்கருவினுடைய மையத்திற்கும் வெளிக்கூட்டில் எலக்ட்ரான் இருக்கிறதுக்கும் உள்ள தூரம் தான் அதனுடைய அணு ஆரம். அடுத்து சகப்பிணைப்பு ஆரம். சகப்பிணைப்பு ஆரம் அப்படின்னா இந்த மாதிரி பாருங்கள், படம் 3.1 அதாவது அணு மற்றும் சகப்பிணைப்பு ஆரம். இப்போ சகப்பிணைப்புனா ரெண்டு வகையான சகப்பிணைப்பு இருக்குது. ஒரே வகையான அணுக்கள் இரண்டு இணைந்து சகப்பிணைப்பு உருவாக்கும், அல்லது வெவ்வேறு வகையான இரண்டு அணுக்கள் இணைந்து சகப்பிணைப்பு உருவாக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்ம சகப்பிணைப்புனா ஒரு ஒற்றை பிணைப்பு, இரண்டு அணுக்கள் இணைந்திருக்கு, முதல் அணுவுக்கும் இரண்டாவது அணுவுக்கும் இடைவெளி இல்லாமல் நெருக்கமாக அமைஞ்சிருக்கு. அதனுடைய முதல் அணுவின் உட்கரு மையத்திற்கும் இரண்டாம் அணுவின் உட்கருவின் மையத்திற்கும் இடைப்பட்ட தொலைவு தான் இந்த இரண்டு இடைப்பட்ட தொலைவனுடைய பாதி அளவு தான் சகப்பிணைப்பு ஆரம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அணுக்கருக்களுக்கு இடைப்பட்ட இந்த தொலைவை எக்ஸ் கதிரி விளிம்பு விளைவு ஆய்வின் மூலம் கண்டறியலாம். இப்போ டிங்கிறது இரண்டு அணுக்கருக்களுக்கு இடைப்பட்ட தொலைவு, அதை வந்து இரண்டால் வகுக்கும் பொழுது, அதாவது டியை வந்து இரண்டால் வகுக்கும் பொழுது ஆர் நமக்கு அணு ஆரம் அதாவது சகப்பிணைப்பு ஆரம் நமக்கு கிடைக்குது. அடுத்து இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கணக்கு கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா படம் 3.1 குளோரின் சகப்பிணைப்பு ஆரம். இரண்டு அணுக்கள் கொடுத்துருக்காங்க, இரண்டும் ஒரே அளவு இருக்கிற மாதிரி இருக்குது. ரெண்டுமே குளோரின் அணுக்கள் தான். முதல் குளோரின் அணுவுக்கு இரண்டாவது குளோரின் அணுவுக்கு இடைப்பட்ட அணுக்கருவிற்கு இடைப்பட்ட தூரம் 1.98 ஆம்ஸ்ட்ராங் அப்படி அந்த அளவில் இருக்குது. இப்போ
இது ஒரு குளோரின் அணுவினுடைய அணு ஆரம்னு கேட்டால் சாதாரணமாக சொல்லும் பொழுது நம்ம பார்த்தாலே தெரியுது. இது இரண்டால் வகுக்கும் பொழுது 0.99 ஆம்ஸ்ட்ராங்கிற அளவில் இருக்கும். நம்ம இது கணக்கின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது கேள்வி என்ன கேட்குறாங்க, சோதனை மூலம் கண்டறியப்பட்ட குளோரின் மூலக்கூறின் அணுக்கருவிடை தூரம், அதாவது எக்ஸ்கதிர் விளிம்புலேயோ ஆய்வின் மூலம் ரெண்டு குளோரின் அணுக்கள் கிடைப்பட்ட தூரம் 1.98 ஆம்ஸ்ட்ராங்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இடைப்பட்ட தூரம் டி சிஎல்சிஎல் அப்படின்னா அணுக்கருக்களுக்கு இடைப்பட்ட தூரம்னு அர்த்தம். அடுத்தது ஆர்சிஎல் அப்படின்னா குளோரின் அணுவின் சகப்பிணைப்பு ஆரம், இது இரண்டு குளோரின் அணுக்கள் இணைந்ததுனால ஆர்சிஎல் ப்ளஸ் ஆர்சிஎல்னு கொடுத்துருக்காங்க. இது இரண்டும் இணைந்தால் 2RCL வரும். இப்போ ஆர்சிஎல் குளோரின் அணுவின் சகப்பிணைப்பு ஆரம் சமம் குளோரின் அணுக்களுக்கு இடைப்பட்ட தொலைவு, அதாவது டிசிஎல்சிஎல் டிவைடட் பை 2 இருக்குது. அதனுடைய டிசிஎல்சிஎல் டிஸ்டன்ஸ் வந்து 1.98 ஆம்ஸ்ட்ராங் டிவைடட் பை 2, அப்போ 0.99 ஆம்ஸ்ட்ராங்கிற அளவில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சகப்பிணைப்பு இரண்டு அணுக்கருக்களுக்கு இடைப்பட்ட தூரத்தை கொடுத்துட்டாங்கன்னா அதனுடைய சகப்பிணைப்பு வரத்தை நம்ம கண்டுபிடிக்க இந்த முறையில் கண்டுபிடிக்க முடியும். அடுத்தது இந்த சகப்பிணைப்பு உருவாதல்ல ஒரு சின்ன விஷயம் கவனிக்கணும், ரெண்டு அணு ஆர்பிட்டால்கள் ஒன்றோடு மேற்பொருந்து ஒன்றோடு இணையும் பொழுது ஒன்றுக்கு ஒன்று வந்து இன்னொன்று மேலே மேற்பொருந்தோம், அப்படி இரு மேற்பொருந்தும் பொழுது ஒரு அணு ஆர்பிட்டால் ஒரு அணு ஆர்பிட்டால் இன்னொரு அணு ஆர்பிட்டால் கொஞ்சமாக மறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது சகப்பிணைப்பு ஆரங்கிறது உண்மையான அணு ஆரத்தை விட எப்போதும் கொஞ்சம் குறைவான மதிப்பு தான் பெற்றிருக்குங்கிறது சொல்ல வராங்க. அடுத்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்போ வரைக்கும் பார்த்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா குளோரின் குளோரின் பார்க்கும்போது இரண்டு ஒரே மாதிரியான அணுக்கள் உள்ள சகப்பிணைப்பு ஆரத்தை பார்த்தோம். இப்போ அடுத்தது பார்க்க போகிறது ரெண்டு வெவ்வேறு வகையான அணுக்கள், ஏங்கிற ஒரு அணுவும் பிங்கிற இன்னொரு அணுவும் இருக்குது. இது இரண்டும் இணையும் பொழுது அதில் இருந்து ஏ அல்லது பி அணுவினுடைய சகப்பிணைப்பு ஆரத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத சூக்கர் அண்டு ஸ்டீவன்சன் அப்படிங்கிறவங்க சிம்பிளான ஒரு முறையில் கொடுத்துருக்காங்க. இந்த இதில் இந்த ஃபார்முலாவை பார்க்கலாம், டி ஆஃப் ஏபி அதாவது ஏ மற்றும் பி அணுக்கருக்களுக்கு ஏற்பட்ட தொலைவு தான் டி ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ஆர்ஏ அப்படின்னா ஏ அணுவின் ஆரம் ப்ளஸ் ஆர்பி அப்படின்னா பி அணுவின் ஆரம் மைனஸ் 0.09 எக்ஸ்ஏ மைனஸ் எக்ஸ்பி, அதாவது எக்ஸ் மாதிரி இருக்கும் கொஞ்சம் க்ளாஸாக இருக்கும். ஏன் அப்படின்னா இது வந்து எதை குறிக்குது அப்படின்னா எலக்ட்ரான் கவர் தன்மை, ஏ அணுவின் எலக்ட்ரான் கவர் தன்மையை எக்ஸியை குறிக்கும், எக்ஸ்பிங்கிறது பி அணுவின் எலக்ட்ரான் கவர் தன்மையை குறிக்கும். அடுத்து இதில் ஏ அணு மற்றும் பி அணுவினுடைய எலக்ட்ரான் கவர்த்தன்மை மதிப்பு பாலிங் அளவீட்டிலேருந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம், அதிலேருந்து பயன்படுத்திக்கலாம் நம்ம. அடுத்து இப்போ ஹெச்சிஎல் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம்னு சொல்கிறோம், அதனுடைய இது வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரஜனும் குளோரினும் சகப்பிணைப்பில் தான் இணைந்து இருக்குது. ஹைட்ரஜன் மற்றும் குளோரின் அணுவின் அணுக்கருக்களுக்கு இடைப்பட்ட தொலைவு 1.28 ஆம்ஸ்ட்ராங். ஸோ அப்போ ஹைட்ரஜனுடைய சகப்பிணைப்பு ஆரத்தை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதில் குளோரினுடைய சகப்பிணைப்பு ஆரம் 0.99 ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு ஒன்று கொடுத்துட்றாங்க. அப்போ ஹைட்ரஜனுடைய சகப்பிணைப்பு ஆரம் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் பாலிங்கனுடைய அளவீட்டிலிருந்து குளோரின் ஹைட்ரஜனுடைய எலக்ட்ரான் கவர்த்தன்மை மதிப்பை நம்ம எடுத்துக்கலாம். ஹைட்ரஜனுடைய எலக்ட்ரான் கவர்த்தன்மை மதிப்பு 2.1, குளோரினுக்கு 3. அந்த சூக்கர் அண்ட் ஸ்டீவன்சனுடைய அந்த வாய்ப்பாட்டில் இதை நம்ம பயன்படுத்த போகிறோம், டிஸ்டன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அண்டு ஹைட்ரஜன் குளோரைடினுடைய அணுக்கருக்கு இடப்படத்தில் 1.28 ஈக்குவல் டு ஹைட்ரஜனுடைய அணு ஆரம் நமக்கு தெரியாது, சகப்பிணைப்பாரம் தெரியாது, குளோரினுடைய சகப்பிணைப்பாரம் கொடுத்துருக்காங்க 0.99 ஆம்ஸ்ட்ராங்னு. அடுத்தது ஃபார்முலா 0.09 இன்ட்டு
குளோரினின் எலக்ட்ரான் கவர்த்தன்மை மதிப்பு 3, என்எஸ் எக்ஸ்ஹெச்சினுடைய 2.1, ஹைட்ரஜனுக்கு 3லேருந்து 2.1 கழிச்சுட்டா 0.9 கிடைக்குது. அந்த 0.09 0.9 நம்ம பெருக்கும் பொழுது 0.081 மதிப்பு கிடைக்குது. இது 0.99 இந்த வேல்யூவை கழிக்கும் பொழுது 0.909 மதிப்பு கிடைக்குது. இப்போ நமக்கு ஆர்ஹெச் அதாவது ஹைட்ரஜனுடைய சகப்பனை பாரம் வேணும்னா 0.909 அந்த சைடு கொண்டு போகும்போது மைனஸில் வரும். அப்போ வேல்யூ நமக்கு என்ன மதிப்பு என்ன கிடைக்குதுனா 0.317 ஆம்ஸ்ட்ராங்கிற அளவில் நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த அடிப்படை இந்த ஃபார்முலாவிலிருந்து நம்ம ஹைட்ரஜன் அணுவின் சகப்பனை பாரத்தை கண்டுபிடிக்கலாம். அடுத்தது உலோக ஆரம். உலோகாரத்தில் உலோகாரம் அப்படின்னா என்ன வரையறை அப்படின்னா, அதாவது ஒரு உலோக படிகத்தில் இரண்டு நிறைய அணுக்கள் நெருங்கி பொதிந்திருக்கும். உலோக படிகத்தில் நெருங்கி பொதிந்த இரண்டு அணுக்களுக்கு இரண்டு அணுக்களினுடைய அணுக்கருக்களுக்கு இடைப்பட்ட தொலைவு தான், தொலைவின் சரிபாதி அளவு தான் இந்த உலோக ஆரம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எடுத்துக்காட்டாக தாமிர உலோக படிகத்தில் இரண்டு தாமிர அணுக்கள் இருக்குது, அடுத்தடுத்து இருக்குது அப்படின்னா அந்த அணுக்கருக்களுக்கு இடைப்பட்ட தொலைவு 2.56 ஆம்ஸ்ட்ராங் இருக்குது. ஸோ அந்த தாமிரத்தினுடைய உலோக ஆரம் சகப்பிணைப்பு படிகளில் இருக்கும்போது சகப்பிணைப்பில் இருக்கும்போது சகப்பிணைப்பு ஆரம்னு சொல்கிறோம். இது உலோக படிகம், அதனால் இதனுடைய ஆரத்தை உலோக ஆரம்ங்கிற வடிவத்தில் நம்ம சொல்லணும். அப்போ ஒரு தாமிர அணுவின் உலோக ஆரம் 1.28 ஆம்ஸ்ட்ராங்கிற அளவில் இருக்குது. அடுத்தது அலகு கூட்டினுடைய நீளத்தை பயன்படுத்தியும் உலோக ஆரத்தை நம்மளால் கண்டறிய இயலும். இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 12th ஸ்டாண்டர்டில் நம்ம 6th லெசனில் சாலிட் ஸ்டேட் திட நிலைமையில் இதை கொஞ்சம் டீட்டெயிலாக நம்மளால் பார்க்கலாம். அடுத்து அணு ஆரத்தில் காணப்படும் ஆவர்த்தன தொடர்பு. அணு ஆரம் வந்து வரிசையில் எப்படி இருக்குது, தொகுதியில் எப்படி இருக்குதுன்னு இதில் பார்க்கலாம். வரிசையில் ஏற்படும் மாறுபாடு, வேரியேஷன் இன் பீரியட்ஸ். ஒரு வரிசையில் செல்லும்போது அணு ஆரம் குறைஞ்சிக்கிட்டே போகுது, இடமிருந்து வளமாக போகும்போது குறையுது அப்படிங்கிறாங்க. இனி இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இடமிருந்து வளமாக போகும் பொழுது ஒரு வரிசையில் நிறைய அணுக்கள் இருக்கும். ஒவ்வொரு அணுவினுடைய இணைதர எலக்ட்ரான்களும் ஒரே கூட்டிலேயே சேர்க்கப்படுகிறது. இப்போ உதாரணத்துக்கு இரண்டாவது வரிசை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, லித்தியத்தில் ஆரம்பித்து நியான் வரைக்கும் 8 தனிமங்கள் இருக்குது. லித்தியத்தில் அதனுடைய கடைசி எலக்ட்ரான் 2s1, அதாவது இரண்டாவது கூட்டில் எஸ் ஆர்பிட்டலில் சென்று சேருது. அடுத்து லித்தியத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய தனிமம் பெரிலியம், அதனுடைய கடைசி எலக்ட்ரான் 2s2 போய் சேருது. அடுத்தது பெரிலியம், அந்த தனிமத்தின் கடைசி எலக்ட்ரான் 2p1 சென்று சேருது. இதே போல் போகும்போது நியானுக்கான எலக்ட்ரான் 2p6 சேருது. ஆனால் எல்லாமே இரண்டாவது கூட்டில் தான் சேருது. 2s 2p எல்லாமே ஒரே கூட்டில் தான் இருக்குது. 2s ஆர்பிட்டல் 2p ஆர்பிட்டல்கள் ஒரே கூட்டிலேயே இருக்குது. அப்போ சென்று சேரக்கூடிய எலக்ட்ரான்கள் ஒரே கூட்டில் சேர்றதுனால அதனுடைய அணு ஆரம் பெரிதாக மாறுபடுவதில்லை. இதில் இன்னும் ஒரு முக்கியமானது கவனிக்கணும் அப்படின்னா, எலக்ட்ரான் எண்ணிக்கை அதிகரிக்க அடுத்தடுத்து அணுக்களுக்கு போகும் பொழுது ஒவ்வொரு எலக்ட்ரான் கூடிக்கிட்டே போகுது. அதே போல் உட்கருவுலையும் புரோட்டான்கள் எண்ணிக்கை அதிகரிச்சிட்டே போகுது. புரோட்டான் எண்ணிக்கை அதிகரிக்கும்போது அணு கருவினுடைய மின் சுமையும் அதாவது மின் தன்மையும் அதிகரிக்குது. அப்போ இதை எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அணு கருவுக்கும் அந்த இணைதர் எலக்ட்ரான் உள்ள வெளிக்கருவில் கடைசி கூட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களுக்கும் இடையில் ஒரு கவர்ச்சி விசை உண்டாகுது. அந்த கவர்ச்சி விசை உண்டாகிறதுனால வரிசையில் இடமிருந்து வளமாக செல்லும்போது அணுக்களின் ஆரம் குறைந்து கொண்டே செல்கிறது. செயலுறு அணுக்கரு மின்சுமை, இந்த டாப்பிக்கை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.